أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها بث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم، أعوذ بالله من الشيطان الرجيم، والشعراء يتبعهم الغاوون وأنهم يقولون ما لا ألم تر أنهم في كل واد يهيمون وأنهم يقولون ما لا يفعلون إلا الذين آمنوا وعملوا الصالحات وذكروا الله كثيرا وانتصروا من بعد ما ظلموا وسيعلم الذين ظلموا أي منقلب ينقلبون. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவின் பேரருளால் முஸ்லிம்களாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையை நம்மை படைத்த ஏகநாயகன் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அவரின் திருப்தியை அடைந்து செயல்படுவதற்காக அவன் வழங்கியிருக்கிற திருமறை குர்ஆனை, அந்த திருமறை குர்ஆனுடைய விளக்க உரையாக வாழ்ந்து வழிகாட்டிய நம்முடைய தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்வை படித்து அமைத்துக் கொள்கிற ஒரு நல்ல சிறப்பான வாய்ப்பை அல்லாஹ் தந்திருக்கிறார். அருமை சகோதர சகோதரிகளே, நம்முடைய இன்றைக்கு நாம் இருக்கிற இந்த மாதம் ரபீல் அவ்வல் மாதம். இந்த ரபீல் அவ்வல் மாதம் வந்தவுடனேயே நாம் பார்க்கிறோம் நம்முடைய முஸ்லிம்களில் இந்த மாதத்தை கண்ணியப்படுத்த வேண்டும், இந்த மாதத்தை சிறப்பிக்க வேண்டும். ஏனென்றால் இந்த மாதத்திலே தான் நமது தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தார்கள். ஆகவே இது கண்ணியத்திற்குரிய சிறப்பான மாதமாக நாம் இதில் கொண்டாட வேண்டும் என்பதற்காக ஏனைய மாதங்கள் இல்லாத அளவிற்கு இந்த மாதத்திலே பல ஆலோசனைகள் செய்து பெரிய அளவிற்கு விழாக்கள் நடத்த வேண்டும் என்பதற்காக வருடங்கள் தோறும் நீலாதுவா என்ற பெயரில் பல விழாக்களை நடத்தி கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அதே போல சில தஞ்சாவூர் பகுதிகளையும் சென்று பார்த்தீர்களானால் இந்த 15 நாட்களுக்கும் அவர்கள் உணவு ஏற்பாடு செய்து அதை ஏழைகளுக்காக வழங்கி வருவதையும், இன்னும் சில பகுதிகளில் 12 தினம் அன்று மட்டும் பெரிய அளவிற்கு உணவு ஏற்பாடு செய்து எல்லா மக்களுக்கும் வழங்குவதையும், இப்படி பல்வேறு நல்ல காரியங்களை செய்வதற்காக நல்ல காரியத்தின் பெயரால் நம்முடைய முஸ்லீம் சமுதாயம் சென்று கொண்டிருக்கிறது. என் அருமையான சகோதர சகோதரிகளே, ஒரு முஸ்லீம் அல்லாஹ்வை நம்பி வாழக்கூடிய ஒருவர் அவர் எந்த ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் பலன் கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பு இருக்க வேண்டும். அப்படி ஒரு பலனை எதிர்பார்க்கிற ஒரு முஸ்லீம், அந்த பலனை எதிர்பார்க்கிற போது நாம் யாரத்தில் பலனை எதிர்பார்க்கிறோமோ அந்த அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா
நாம் செய்ய நினைக்கிற நாம் சொல்ல நினைக்கிற இந்த நல்ல காரியத்திற்கு என்ன வழிகாட்டி இருக்கிறான் என்பதை நாம் பார்த்தாக வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவருடைய திருமறை குர்ஆன் எப்படி சொல்லி காட்டுகிறான், குல் நபியே நீங்க சொல்லிடுங்க. நீங்க குர்ஆனை படித்து பார்த்தா குல் 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 ஏராளமானத்தில் இருக்கும். அந்த குல் என்ற வார்த்தை வாரத்தில் எல்லாம் அல்லாஹ் நபியை பார்த்து ஆணையிடுகிறான், கட்டிடுகிறான், நபியே நீங்கள் சொல்லிவிடுங்கள் என்ன சொல்ல வேண்டும் என்று பல்வேறு செய்தி சொல்கிற அல்லாஹ் இப்படி சொல்ல சொல்கிறான், இன் குந்தும் துஹிப்புன் அல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை விரும்புவதாக இருந்தால், அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் எண்ணினால் விரும்பினால், ஃபத்தபியூ, என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லுங்கள். திருமறை குர்ஆன் சொல்கிற ஒரு முக்கியமான ஒரு சிறப்பு அம்சம், நீங்கள் இறைச்சி அல்லாஹ்வுடைய திருப்தி வேண்டும், அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், அப்படி விரும்பி நீங்கள் ஒன்றை செய்வதற்கு நீ எண்ணினால், என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லுங்கள். அப்படி நீங்கள் என்னை உங்களை பின்பற்ற சொல்லி அவர் பின்பற்றினால் அவருக்கு என்ன கிடைக்கும், யுஹிப்புகும் அல்லாஹ், அவரை நேசிப்பான், வயோகிலக்கும் அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிச்சிருவான். அப்ப நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்க வேண்டும் என்று நாம் விரும்புவோமானால், நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டிய முக்கியமான உணர்வு, நம்முடைய நோக்கம், திருமறை குர்ஆனில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இறக்கி வருகிற நபியுடைய வாழ்க்கையில இதற்கு முன்பாக இருக்கிறதா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக வாழ்ந்த 23 ஆண்டு காலத்தில் இதற்கு எதையாவது சொல்லியிருக்கிறாரா ஷேக் என்று பார்ப்பது மிக மிக முக்கியமான ஒரு அம்சம். நம்முடைய முஸ்லீம் சமுதாயத்தை பார்க்காத காலத்தினாலே தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வார்த்தை, நான் சொல்லாத, நான் செய்யாத, நான் அங்கீகரிக்காத எந்த ஒரு விஷயமும் அது அனாச்சாரம், அல்லாஹ்வுடைய பார்வையில் வெறுக்கப்பட்ட ஒன்று, அல்லாஹரை நிராகரித்து அதற்கு அல்லாஹருக்கு எந்த பலனும் இல்லாமல் ஆக்கிவிடுவாங்க என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அருமை சகோதரர்களே, நான் படிக்கின்ற திருமறை குர்ஆனை கொஞ்சம் கவனமாக படித்து பாருங்கள், எப்படியாயும் குர்ஆனை படிக்க வேண்டும் என்று உறுதிமொழி எடுத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் எந்த நபியை நாம் நேசிக்கிறோமோ அந்த நபிகள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை அல்லாஹ் நபியாக ஆக்க வேண்டும் என்று விரும்பிய போது, அல்லாஹ்வை பிறந்தோடு நபியாக ஆக்கவில்லை, பிறந்த சில நாட்களில் சில மாதங்களில் சில வாரங்களில் சில வருடங்களில் ஆக்கவில்லை, 40 வருடங்கள் முடிகிற போதுதான், 40 வருஷத்திலே தான் அவன் அல்லாஹ்வை நபியாக்க விரும்புகிறார். அப்ப நபியாக ஆக்க வேண்டும் அல்லாஹ் செய்த வேலை என்ன, அல்லாஹ் அவர்களை பழி என்று சொன்னார். பழி என்ற பாடத்தை போதித்த மிக முக்கியமான அம்சம் திருமறை குர்ஆனுக்கு இருக்கிறது. அப்ப நபி என்றாலே நீ படிக்க வேண்டும், எதை படிக்க வேண்டும், இக்ராது ஸ்ரீரம்பி கல்லதி ஹலக், உன்னை படைத்து பாதுகாத்து வளர்த்தவர்களே அந்த இறைவனை சொல்லி படிக்க வேண்டும். பாடம் எப்படி அமைய வேண்டும், படிப்பு எப்படி தோன்ற வேண்டும், படைத்தவன் யாரோ அவன் பெயரை சொல்லி படிக்க வேண்டும் என்று அல்லாஹ் ஆரம்பிக்கிறார். அப்ப நபிகள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் படிக்க வேண்டும் என்றார். அவர்கள் படிக்க தெரியாது என்றார்கள். ஒரு முறை, இரண்டு முறை, மூன்று முறை சொன்னார்கள், படிக்க தெரியாது, படிக்க தெரியாது, படிக்க தெரியாது. படிக்க தெரியாத ஒருவரை படித்துத்தான் ஆக வேண்டிய நிர்பந்தத்தில் அல்லாஹ்வுத்தால ஏற்படுத்துகிறார். அவ படித்தே தீர வேண்டிய நிலையை ஏற்படுத்திய பின்னர் தான் அவர்கள் நபியாகவே ஆகிறார்கள். அவர்கள் நபியாக பிறகு தான் எதை படித்தார்களோ அதை பிற மக்களுக்கு படித்துக் கொடுக்க அல்லாஹ் சொன்னார். அந்த பாடத்தை யாரெல்லாம் படித்தார்களோ, அதை ஏற்றுக்கொண்டார்களோ, அதன்படி செயல்பட்டார்களோ, அவர்கள்லாம் அல்லாஹ் அழைப்பார்கள், முஸ்லிம்கள், மூமின்கள். அது அடுத்த சொன்ன அடுத்த வசனத்தில், அத்தீவுல்லாஹ ரசூல், நீங்க அல்லாஹ்வுக்கு வசூ கட்டுப்படுங்க, ஃபைன் தவல்லவ், அப்படி கட்டுப்பாடு மறுத்தால், நீங்கள் புறக்கணித்தால், ஃபைன் அல்லாஹ் லா யுஹிப்புல் காஃபிரீன், திட்டமாக அல்லாஹ் நிராகரிப்பார், நேசிக்க மாட்டான். அப்ப அல்லாஹ் சொல்கிற அளவு அவரை ஏற்றுக்கொண்டவர்கள், அவர் நம்பியவர்கள் முஸ்லீம்கள் என்றால் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படல், ரசூல் கட்டுப்படல். அப்ப நாம முஸ்லீம்களாக இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் ஏதேனும் ஒரு காரியத்தை நல்லது, நன்மை, சிறப்பு என்று நினைத்து செய்வதாக இருந்தால்,
அது குர்ஆனை படித்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். குர்ஆனை படிச்சு பாருங்க, எங்கேயாவது குர்ஆனை ஹதீஸ்லயோ எங்காவது அல்ல, நீங்க எத்தனையோ மூல ஆளுங்களை பார்க்கிறீர்கள், ஆளுங்க கேளுங்க, நம்ம சமுதாயத்தை இது மட்டும் கேட்க மாட்டாங்க, வேற எந்த விஷயமா இருந்தால் 10 பைசா லாபம் கிடைக்கும் சொன்னா அதுக்கு அதுக்கு தேடி போய் கேடி அந்த இடத்தை கண்டுபிடிச்சு பொருளை வாங்குறோம். ஏ லாபம், அப்ப துன்யாவில் 1 பைசா லாபம் கிடைக்கும் சொன்னால் அந்த அந்த பொருளை தேடி அந்த இடத்தை தேடி சென்று அதற்கு முக்கியமாக வாங்கி இருக்கிறோம். ஆனா எல்லாருக்கும் தெரியும் இந்த உலகத்தில் நிச்சயமா கடைசியில் இருக்க போறது இல்லை. இவ்வளவு நாள் இப்பொழுது கிடையாது, எவ்வளவு நேரம் துன்யாவில் இருப்போம், எவ்வளவு காலம் இருப்போம் என்று யாருக்கும் தெரியாது. அப்படி இருக்க இந்த துன்யாவில் இந்த உலகத்தினுடைய பொருளை நாம் தேடுகிற போது, உலகத்தை ஒன்று அனுபவிக்க நினைக்கிற போது உருப்படியாக அனுபவிக்க வேண்டும், உருப்படியான பொருளாக இருக்க வேண்டும் என்று தேடுகின்ற நாம், இந்த திருமறை குர்ஆன் சொல்கின்ற நீங்கள் முஸ்லிம்களாக இருந்தால் அல்லாஹ்விடத்திலே சொர்க்கம் கிடைக்க வேண்டுமானால் குர்ஆனை படியுங்கள், குர்ஆனை போதித்த நபியை படியுங்கள் என்ற பாடத்தை சொல்கிற போது யாரும் படிப்பதில்லை, அதை கேட்பதில்லை. இந்த சமூகம் சொல்கிற ஒரே ஒரு பதில், முஸ்லிம்கள் சொல்கிற பதில் என்ன சொல்வார்கள், இதை செய்தாலும் காலம் காலமாக நாங்கள் வளமையாக செய்து வருகிறோம் என்ற பாடத்தை கட்ட சொல்வாங்க. யாரெல்லாம் திருமறை குர்ஆன் தொடர்பு இல்லாமல் இருக்கிறார்களோ, நபிகள் நாயகம் சல்லல்லாஹு வாழ்வு வழிமுறைகளை படிக்காமல் இருக்கிறார்களோ, அவர்கள் சொல்கிற வார்த்தை எல்லாம் நாங்கள் காலம் காலமாக செய்கிறோம். காலம் காலமாக செய்கிறோம் என்பது அல்லாஹ்வுடைய மார்க்கம் அல்ல. அல்லாஹ் அப்படி காலம் காலமாக செய்ய சொல்லவும் இல்லை. அல்லாஹ் யாரை தூதராக அனுப்புகிறானோ அவருடைய பாதத்தை படியுங்கள், அவர் சொல்லலை செய்யுங்கள், அவர் சொல்லலை கேளுங்கள், அவரை பின்பற்றி இப்படிதான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே திருமுறை குர்ஆனை படித்து பார்த்தால் அல்லாஹ் ஜல்லசர்வத்தாலா சிறப்பான மாதங்களாக, சிறப்பான நாட்களாக, சிறப்பான இரவுகளாக, சிறப்பான நாளாக இதையெல்லாம் சொல்கிறார் என்பதை குர்ஆன் படித்து பார்க்க தெரியுது. குர்ஆனுடைய பார்வையிலே இந்த 3 மாதங்கள் யுத்தம் செய்வதற்கு தடை செய்யப்பட்ட, யாரும் யாருக்கும் அநியாயம் செய்யக்கூடாது, சிறப்பான மாதங்கள் கண்ணியத்துக்குரிய மாதங்கள் குர்ஆன் சொல்றான். வானம் பூமியை படைத்த காலத்திலிருந்து அல்லாஹ்விடத்திலே கண்ணியத்துக்குரிய மாதங்கள் 4 என்று அல்லாஹ் குர்ஆன் சொல்றான். 9 அத்தியாயத்தில் 35 வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வானமும் பூமியும் அல்லாஹ் எப்போ படைத்தாரோ அந்த காலத்தில் மாதங்கள் மன்னிக்கப்படுகிறார்கள். வெள்ளிக்கிழமை இருக்கிறது. அந்த நேரத்தில் யார் அல்லாஹ்விடத்திலே கையை துஆ செய்கிறார்களோ அந்த துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வார் என்று வெள்ளிக்கிழமை சிறப்பா சொல்லாங்க. அவ வெள்ளி நாட்களில் வெள்ளிக்கிழமை மாதங்களில் ரமலான் நாட்களிலே துஆவை 10 நாட்கள் இரவிலே லைலத்துத்தஹர் இந்த கண்ணிமிக்க அந்த இரவு, இதுபோல் நாட்களையும் நேரங்களையும் பகலையும் இரவையும் சிறப்பித்து அல்லாஹ் சொல்லியிருக்கிறார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் எந்த ஒரு வசனத்திலோ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ் வழிமுறைகளிலோ அவருடைய சொல் செயல்களிலோ இந்த ரபீல் அவ்வல் மாதத்திற்கு சிறப்பு இருப்பதாக சொல்லவே இல்லை. ஒரு முறை
நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்தில், நபியாக வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்தில் அவருக்கு பிறந்த பிள்ளைகள்ல இப்ராஹிம் என்ற குழந்தை மரணம் அடைந்து விடுகின்றார். அன்றைக்கு யதார்த்தமாக சூரிய கவனம் பிடிக்கின்றது, மக்களாக பேசிக் கொள்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகன் மரணித்ததினால்தான் சூரியன் கவனம் பிடித்திருக்கிறது என்று பேசுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மகன் மௌத்தாகிட்டால் என்ன சொன்னார் என்பதை ஹதீஸ் படிச்சு பார்க்கிறோம். இப்ராஹிமே, நீ மௌத்தாகிவிட்டதால் என்னை உள்ளம் வேதனை அடைகிறது என்று கண் கலங்கி போயிருக்கிறது என்று தண்ணீர் வடிக்கிறார்கள். அந்த கட்டத்திலும் கூட, அவர்கள் மனதை கவலைப்பட்டு வேதனைப்பட்டிருக்கிற சமயத்திலும் கூட இந்த செய்தி காதல் விழுந்துவிட சொல்றாங்க. சூரியனும் சந்திரனும் ஆயத்தாயின் ஆயாத்தில்லா, அல்லாஹ்வுடைய வல்லமையை முக்கியத்துவம் மக்கள் ஏன் எவரும் பிறக்கிற போது சிறந்த அம்சத்தோடு பிறந்ததே இல்லை. எவர் வீட்டில் பிறந்தாலும் அவர் நிர்வாகமாகத்தான் பிறப்பார். நபியுடைய வீட்டில் பிறக்காததற்காக, ஒரு நபி பிறக்காததற்காக மாலத்தை மறைத்துக் கொண்டெல்லாம் பிறப்பதில்லை. யாராயிருந்தாலும் பிறக்கிற போது அவர் பிறந்த அந்த எந்த மாலத்தோட மாலத்தை மறைக்காமத்தான் பிறக்கிறார்கள். அவர் பிறந்து வளர்ந்து வருகிற போதுதான் ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்ல ஒருவகையான ஆற்றல் வந்தான். அப்ப அந்த ஆற்றலை பார்த்த பிறகுதான் மனிதன் அவருடைய சிறப்பம்சத்தை கண்ட பிறகு வரலாறு ஆரம்பிக்கிறான். அப்படி வரலாறு எழுதினால்தான் பிறப்பை கலந்து பார்க்கல, எவ்வளவு இவருக்கு எத்தனை சிறந்திருக்கும் என்று பிறப்பை கலந்து பார்க்கிற போது அவருடைய சிறப்பம்சங்களை சரியாக சொன்னவர்கள் பிறப்பு சரியா சொல்ல முடியல. ஏன்னா பிறந்தவுடனே சிறப்பான யாருக்கு தெரியல, ஆனா பிறந்தவுடன் எழுதி வச்சிருந்தாங்கன்னு சொன்னா சரியா இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்வு வேறு யார் வாழ்விலும் இதுதான் திட்டவட்டமா இன்றைக்கு பிறந்தா அப்படின்னு பார்க்க முடியல. ஏன் அதுக்கு சிறப்பம்சம் இல்லை. அதனால பிறந்த நாள் விழா என்பது இஸ்லாத்தில் இல்லவே இல்லை. அதுக்கு ஒரு முக்கியத்துவம் வழங்கவில்லை. இன்று வேண்டுமானாலும் இன்றைக்கு உலகத்திலேயே அல்லாஹ்வுடைய வேதத்திற்கு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வழிமுறைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற நாட்கள் நம் நாடுகளில் பரவாயில்லாம இருக்கிற ஒரு நாடு சவுதி அரேபியா. இன்றைய வரையிலே துறைக்காக அழைக்கப்பட்டு விட்டால் அலுவலகங்களை கடைகளை மூடி விடுவார்கள். வெள்ளிக்கிழமை எல்லா நாளையும் பாம்சுகளுக்கு முன்பாகவே கடை அழைத்து விடுவார்கள். அப்படி உலகத்திலே ஒரு நாடு சவுதி அரேபியா தான். அந்த நாட்டிலேதான் நபிகள் நாயகம் முகமது சல்லாஸ் அவர்கள் நபி என்ற பெயர் இல்லாமல் பிறந்தாங்க. நபியாக பிறந்து வாழ்ந்த மக்காவில் நபிக்கு பிறகு 13 நபி என்ற வாழ்க்கை நபியாக வாழ்ந்து 13 வாழ்ந்தாங்க. மதீனாவில் 10 வருஷம் வாழ்ந்து மௌத்தா இருக்கிறாங்க. இன்னைக்கு நிறைய மக்கள் நம் நாடுகள் இருந்து மதீனாவுக்கு சென்றிருக்கிறார்கள், மக்காவுக்கு சென்றிருக்கிறார், பல சவுதி அரபு சென்றிருக்கிறார்கள். நீங்க அவனை கேட்டு பாருங்க, நாம் கொண்டாடுவதை போல மதீனாவிலே நபிகள் நாயகம் சௌலாசு பிறந்த நாள் விழா இருக்கிறது கேட்டு பாருங்க. மக்காவிலோ மதீனாவிலோ அவர் எங்கே பிறந்து வந்தார்களோ, எங்கே இந்த மார்க்கத்தை சொன்ன அந்த நாடுகள் இது போன்ற ஒரு பழக்க வழக்கமே இல்லையே இல்லை. விருப்பில்லையா அதை செய்யக்கூடாது என்றா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் யாரை பிறந்த நாளுக்காக விழா கொண்டாடு சொல்லவே இல்லை. அதனாலேதான் அந்த மக்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்வை கண்ணால் கண்டு காதையால் கேட்டு அதை பின்பற்றி காலம் காலமாக வந்த மக்கள் தான் அந்த மார்க்க அடிப்படையில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த வரையில் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு எங்கு போனாலும் தரையாக்கு முன்னால் கையில் நின்று பழக்க உள்ள மக்கள் நம் மக்கள். இந்த மக்களை பார்த்தீங்கன்னா புனிதங்கிற பேர்ல எதையாவது நம்புவாங்க. நீங்க காவல்துறைக்கு போனா அந்த பல காவல் போலீஸ்காரங்க நிப்பாட்டி வச்சுக்காங்க. எதுக்குன்னா இந்த மக்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்
நின்று அந்த காபத்துள்ளாக கட்டளை எதை மக்காம இப்ராஹிம் அது இந்த வரைக்கும் இருக்குது. அல்லாஹ் என்ன வரைக்கும் நிறைவேற்றி வச்சிருக்கான், அந்த இடத்துல ஒரு கண்ணாடி போட்டு கட்டி வச்சுக்கிறாங்க, கண்ணாடி போய் மறைச்சு வச்சிருக்காங்க. இந்த மக்கள் அதை போய் தொட்டு முத்து போட்டு எடுக்கிறான், அதை தடுத்து அந்த அதை ஒட்டி இருந்த அவர்கள் வேட்டி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். கொஞ்ச நாளா பாத்தீங்கன்னா ஜம்சம் தண்ணி கிணறு, ஜம்சம் தண்ணி வந்த இடத்துல போய் அதையும் தொட்டு முத்து போடுறது, அங்கே இருந்து வாச்சியது. இதுதான் முஸ்லீம்கள் படித்த பாடம். காபத்துல்லா வரைக்கும் போனவர்கள் காபத்துல்லாவுக்கு ஏன் போகிறோம், அங்கு என்ன செய்ய வேண்டும், எப்படி எல்லாம் சொல்லி படிக்கிறதே இல்லை. முஸ்லீம்களுடைய வேலைக்கு விஷயம் என்னன்னா எந்த வேலையும் செய்வாங்க, அந்த வேலையெல்லாம் சேர்க்கிற ட்ரைனிங் படிப்பு, படிச்சு பட்டம் பெற்றது, அதுக்கு ட்ரைனிங் எடுத்துக்கிறது, சர்வீஸ் இருந்தா தான் சம்பளம் கூட, அதுக்கு வேலைக்கு மதிப்பு என்றெல்லாம் சொல்கிறவர்கள் முஸ்லீம் என்ற பேரை சேர்க்கிற எந்த விஷயம் படிக்கிறதே இல்லை. நீங்க வெள்ளிக்கிழமை வந்திருக்கீங்கல்ல, நீங்க மனசை கை வச்சு சொல்லுங்க பார்ப்போம். வெள்ளிக்கிழமை ஜிம்மாவை அல்ல கடமையாக்குற போது என்ன ரசோல எப்படி தொழுதாங்க, எப்படி தொழுக வச்சாங்க, ஜிம்மா எங்க நடந்துச்சு ஏதாவது சொல்லுங்க பார்ப்போம். அந்த ஜிம்மாவுடைய நேரம் என்ன, சொன்னாங்க படிக்காமல் செய்கிற எந்த செயலுக்கும் அல்ல அவர்கள் மரியாதை இல்லை, அவர் வழிகட்டவர் என்றார்கள். படித்துக் கொண்டு செய்யாத சாபத்துக்குரிய என்றார்கள். அப்ப எவ்வளவு சிறப்பான அம்சத்தை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, படிக்காமல் செய்கிறது வழிகேடு, படித்து விட்டும் செய்யாதவன் அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரியவர். இந்த ரெண்டு பேரும் சமூகத்தில் நிறைய இருக்கிறாங்க, நல்லா படிச்சிருப்பாங்க அது செய்ய மாட்டாங்க, நல்ல வேலை செய்வாங்க ஏன் செய்யணும்னு தெரியாது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் குர்ஆனில் ஆதாரம் இருக்கிறதா, அந்த குர்ஆனுக்கு விளக்கமாக சொல்லி காட்டி வாழ்ந்து காட்டிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வழிமுறையில் ஆதாரங்கள் தேடி பார்க்க வேண்டும். இந்த மாசம் வந்துட்டா ரபீல் ஒன்னில் இருந்து 18 வரைக்கும் சில பாடல்கள் படிக்கிறாங்க, பாடல் படிக்கின்றார்கள். ஒரு சகோதர பள்ளியை தோழாது வேற ஒரு பள்ளிக்கு போனால் ஆலோசா பேச மூணு ஒரு நன்மைதான், அதை செய்யுங்க. நன்மைதான் யார் சொல்றது அருமை சகோதரர்களே, இந்த மார்க்கத்தை பொறுத்தவரை நன்மை தீமை என்று சொல்கிற விஷயங்களை கேட்டுவிட்டு ஆதாரம் என்ன என்று கேட்டால் நம்ம குற்றவாளி. நம்முடைய முஸ்லீம் சமுதாயத்தில் ஆரம்பத்தில் நம்முடைய முன்னோர்களான அருமை சகாபாக்கள் எந்த ஒரு செய்தியாக இருந்தாலும் அதை அல்லாஹ்வுடைய தூதரே ஒன்றை சொல்லி மாற்றம் செய்ய ஏன் இப்படி செய்திகள் கேட்பாங்க, விளக்கம் தெரிந்து கொள்வார்கள். அப்படி அல்லாஹ்வுடைய தூதர் படித்த பாடம் தான் இன்றைக்கு ஹதீஸ்கள் பேரலா இருக்குது. எத்தனை ஆயிரக்கணக்கான செய்திகள் இன்னைக்கு அந்த நூல்கள் படிச்சு பார்க்க முடியல, அந்த அளவுக்கு நபிகள் நாயகம் சில வாழ்க்கை வழிமுறைகளை சகாபாக்கள் சொல்ல விஷயங்களை காலம் காலமாக தோற்று இன்றைக்கு பல நூல்கள் தந்திருக்கிறார்கள். அதனால் நீங்க இந்த மூலது என்று என்பது என்னன்னு தெரிஞ்சுங்க. அதனால பாருங்க, நீங்க தயவுசெய்து நான் சொல்றேன் மட்டுமில்ல, எல்லா ஆளுமே கேளுங்க. எப்படி இந்த உலகத்துல ஒரு விஷயத்தை கேட்டு படிக்கிறீங்களோ அந்த மாதிரி படிங்க. நீங்க எங்க கூட நான் வர்றேன், யார்ட்டும் கேட்க கூட நானும் வர்றேன். ஏன்னா முஸ்லீம்கள் முஸ்லீம்களாக வாழணும், அப்படி வாழாதனால தான் இன்னைக்கு முஸ்லீம்களாகிய நாம் நம்முடைய பொருளாதாரம் நம்முடைய மலை மக்கள் கண்ணியமாக வாழ வேண்டியவர்கள் இன்றைக்கு இறை மறுப்பாளர்களுக்கு கீழ் வாழ்கின்ற ஒரு அவநிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். எந்த ஒரு விஷயத்திற்கு கூட அவர்களை எதிர்பார்க்க வேண்டிய அவர்களுக்கு கையேற்ற வேண்டிய ஒரு அவநிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். நம்ம மூத்தான கூட அடக்கிறதுக்கு இடம் என்ன அவங்களும் இருக்க வேண்டியிருக்கு. அப்ப அந்த அளவிற்கு நாம் என்ன கேவலமானவர்களா, நாம இனிவானவர்களா? உங்களுக்கு நமக்கு ஒரே பயம், எப்ப பார்த்தாலும் நமக்கு எல்லாம் அப்படி ஆயிடுமோ இப்படி ஆயிடுமோ என்று கோழையாகவும் பயந்து கொண்டும் கவலைப்பட்டுக் கொண்டு வாழ்கிற நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கிறோம். காரணம் இருக்க வேண்டிய ஈமான் இல்லாதால.
எனவே அருமை சகோதரர்களே, இந்த பாடல் படிக்கிறார்களே, இந்த பாடல் நீங்க முதல்ல பாருங்க. ஒரு புத்தகம் இருக்கு வச்சுங்க, ஒரு புத்தகம் நீங்க அதுக்கு பேர் என்ன பார்ப்பீங்க? கடையில் போய் புத்தகம் வாங்குறீங்களே, யாராவது பார்க்க வாங்குவீங்களா? எல்லாரும் புத்தகம் தாங்க அது கேட்பீங்களா? கல்கி தாங்க, ஆங்கிலம் தாங்க, குமரி என்னெல்லாம் கேட்டு வாங்குறீங்க, எத்தனையோ பேர். அப்ப அதெல்லாம் பேர் சொல்லிட்டு வாங்குறீங்க. உங்களுக்கு கேட்கிற யாராவது மூன்று வச்சு கித்தா பேர் சொல்லி வாங்கிருக்கீங்களா? உங்களை யாராவது போய் கடையில அதை எங்கேயாவது ஒரு புத்தகத்து பேரை சொல்லி கேட்டு வாங்கிருக்கீங்களா? மூணு கித்தாப்பு அதை அவங்க தான் கொண்டு வரணும். நீங்க நல்லா கேட்டு ஆயுள் சாப்பிட முதல்ல கேட்க வேண்டிய வேலை. தமிழ் இந்தியா காலம் தான் இந்த மூணு பேர் வச்சிருக்கிறான், அது சந்தேகம் இல்லை. ஏன் தெரியுமா? நீங்க அளவில் ஒரு விஷயம் சொல்ல கவனிங்க, கொஞ்சம் கவனிங்க. அப்துல்லா அல்ல, என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய அடிமை. அப்துல்லாண்டா அல்லாஹ்வுடைய அடிமை. இந்த அப்துல் வார்த்தை எங்க இருக்குது? முதல்ல அரபில, அல்லாஹ் ரெண்டாவது இருக்கு. தமிழ் எப்படி சொல்லுவோம்? அல்லாஹ்வின் அடிமை. அல்லாஹ் முதல்ல வந்தது, அடிமை பின்னா வந்துருச்சு, இப்படிதான் அளவில் இருக்கும். அப்ப இந்த அப்துல்லாங்கிற வார்த்தைய தமிழ்ல அல்லாஹ்வின் அடிமை எழுதுற மாதிரி மூன்று பேர் சுபகாரம் வச்சுதான். சுபகார மூலிது, முகையத்தின் மூலிது. இது அரபியுடைய இலக்க அடிப்படையில் பிழை. ஒரு அரபு நாட்டுக்காரர் இருந்தால் எழுதிக்க மாட்டான். மூலி சுபகான் அப்படின்னு எழுதணும். மூலிது முகையத்தின் அப்படின்றது அரபி. இந்த அரபி இல்லைங்கிற இல்லை தெரியுது, ஏன்னா நம்ம நாட்டுக்காரர் எழுதிக்க பேரு. இப்படி ஒரு பெயரு நபிகள் நாயகர்கள் இருந்ததே இல்லை. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தாங்கிறதுக்காக வேண்டி பாட்டும் படிக்கல. நாம ஆரம்ப காலத்துல மூத்தானாலும் பிறந்தாலும் கழுது வந்தாலும் வீடு திறந்தாலும் ஒரு ஒரு அத்தியாயம் இருக்கு. என்னது? சூரத் யாசின். அந்த யாசின்ல அல்லாஹ் எப்படி சொல்றான் பாருங்க. வமா அல்லம்னாஹு ஷஅர, நாம் இவருக்கு நபிகள் நாயகம் முஹம்மது அவர்களுக்கு நாம் பழித்து கொடுக்கவில்லை. அஷ்ஷார் கவிதையை படித்துக் கொடுக்கவில்லை. வமா எம்பரி லஹு, அவருக்கு அவசியம் இல்லையா? அப்ப யார் ஒரு நபியாக வரப்போகிறாரோ அவருக்கு பாட்டு தேவையில்லை. அப்ப பாடல் என்பது ஒரு நபிக்கு கொடுக்க தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லாத ஒன்று. வேற என்ன அவருக்கு நான் கொடுத்தேன்? இல்லுவ இல்லாது குருவ குர்ஆன் முபீன். வேற நான் என்ன கொடுத்திருக்கேன் அவருக்கு? உலக மக்கள் எல்லாம் நல்ல நினைவுடன் சிந்தனையுடன் அறிவுள்ளவரை வாழ வேண்டியதற்காக தெளிவான குர்ஆனை கொடுத்திருக்கிறேன். எதற்காக? இந்திர மன்கான ஐயன், உயிரோடு வாழக்கூடிய மக்களுக்கு எச்சரிக்கை செய்வதற்காக. அப்ப உயிரோடு வாழ்ற மக்களுக்கு எச்சரிக்கை செய்து அல்லாஹ் குர்ஆன் கொடுத்திருக்கிறான். நம்ம சமூகம் தெரிந்தோ தெரியாமல் மூத்தாளுக்காக ஓதுறாங்க யாசினை. மூத்தாளுக்காக இந்த யாசினையும் குர்ஆனையும் சொன்னாங்க. ஒரு காலத்து பாத்தீங்கன்னா கத்தம்பிட்டி செய்த கத்தம்பிட்டி, அது பேரு கத்தம்பிட்டியா. அப்ப இருக்குன்னா குர்ஆனத்துக்கு வச்சோடனே எல்லாரும் மூத்தாளும் ஓதுறது பெட்டி. பாருங்க எவ்வளவு பெரிய அறிவியலும். அல்லாஹ்வுடைய வேதம், அதற்கு நிகராக இந்த உலகத்தில் இதுவரை எந்த புத்தகம் வந்ததே இல்லை, வரப்போவதில்லை. அல்லாஹ்வுடைய தீர்ப்போடு சொன்னார்கள், உலகத்தில் வந்த அற்புதங்களை மிகப்பெரிய அற்புதம் குர்ஆன் என்றார்கள். குர்ஆனை பார்த்தார்களே, படித்தார்களே, அவர்களுக்கு இருந்த கொள்கை, இறந்தவரை உயிர்ப்பித்து காட்டியாலே அவர்களுக்கு இருந்த கொள்கை போன்றல்ல, அதை விட அழுத்தமாக திருத்தமாக இந்த குர்ஆனை கொள்கை. அதனால் இந்த குர்ஆன் அல்லாஹ் இப்படி சொல்லி காட்டுறான். நபிகள் நாயகம் சல்லல்லாஹு படிக்க பாடல் தெரியாது, அது அவசியம் இல்லை. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு தெரியலன்னு சொன்னால் அந்த சமுதாயத்தில் ஒரு சில சஹாபாக்கள் பாட்டு படிக்க இருந்தாங்க. அப்ப கவிதை என்பது இயல்பா வருங்க. கவிஞருக்கா பாருங்க, கவிஞன், கவிஞரை பொறுத்தவரை இயல்பாகவே பாடல் வரும். அந்த கவிஞர் அதிகமானவர் எப்படி இருப்பா? தமிழ்நாடு சொல்லுவா, புயிலே பிறந்து புயிலே வளர்ந்த புலவர் பெருமானே. பிறக்கும் போதே புயல் பிறக்கிறானா? அப்ப அந்த அளவுக்கு கவிஞர் சொன்னா புயல் என்று அர்த்தம். அதனால குர்ஆன்ல 26வது அத்தியாயம், அந்த அத்தியாயத்துடைய தலைப்பேர் ஷோரா, கவிஞர்கள். அந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் தானா கவிஞர் சொல்லி காட்டுறான். கவிஞர்கள் கவிஞர்கள் அவர்களை வழிகளால் பின்பற்றுவார்கள். அப்ப கவிஞரை பின்பற்ற வழிகளைனா அவன் எவ்வளவு பெரிய வழிகள் இருப்பான்? கவிஞரை பொறுத்தவரையில அரபு மொழியிலே பார்த்தீங்கன்னா கவிதைகள் இலக்கு இலக்கணம் நிறைந்த கவிதைகள் நிறைய இருக்கின்றன. எந்த அளவுக்கு கவிதை மோசமான சொன்னா ஒரு பெண்ணை பார்த்த உடனே உச்சந்தில் உள்ளங்காவே அடிச்சிருவான். அப்படிப்பட்ட பாடல்கள் அரபில் ஏராளமான பாடல் இருக்கு. அப்ப கவிஞர்கள் அதிகம் இப்படிதான் இருந்தான். கவிதை கற்பனையாக படிக்கக்கூடியவன் தான் அதிகம்.
அப்ப இந்த கவிஞர் அல்லாஹ் சொல்லும் போது இவர்கள் அந்த கவிஞர் வழியில சொல்ல எப்படி சொல்ல பாருங்க, கவிஞர்களை பின்பற்ற வழிகளும். அப்ப அவ்வளவு மோசமானவங்க அவங்க. வலம் தர அன்னகும் இந்த கவிஞர்கள் பல இடங்களை கட்டுத்தருமாறு பிரிவார்கள். அவங்க என்ன செய்வாங்க, சொல்லாததை செய்யத்தான் சொல்வார்கள். அவன் எதை செய்ய மாட்டான் சொல்வான். கவிஞரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய முட்டாளா இருப்பான், உன்னை போல் அறிஞர் உண்டாமா, கடும் கஞ்சலா இருப்பான், அவன் பத்து காசு வாங்கிறதுக்காக வேண்டி உன்னை போல் குறைவுள்ள நான் பார்த்தது உண்டாமா. அப்ப கவிஞர் என்றாலே பொய் சொல்வதுதான் அவனுக்கு பழக்கம். இந்த ஆயத்து இறங்கின உடனே சஹாபாக்கள் சில கவிஞர் இருந்தாங்க, அவர் அல்லாஹ்வுடைய தூதரை தேடி ஓடி, அல்லாஹ் தூதரே அல்லாஹ் கவிஞர் எல்லாம் வழிகட்டு சொல்லிவிட்டானே, நாங்களும் கவிதை பாடிக்கொண்டிருக்கிறோமே என்றார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களுக்கு இந்த ஆயத்து மட்டும் படிச்சீங்களா, அது தொடர்ந்து படிச்சீங்களா, இல்லல்லதீ நாமலு, ஆனால் அல்லாஹ்வை யார் முறையாக நம்பினார்களோ அவர்கள் வழிகேடர்கள் அல்ல. நம்பி நற்காரியங்களை செய்து வதக்ருல்லாஹ கதீரா, அதிகமாக அல்லாஹ் நினைத்துக் கொண்டிருக்கிறார்களே, இவர்கள் வழிகேடர்கள் அல்ல. அப்ப நீங்க அதை விட்டு அப்புறப்பட்டவர்கள். நீங்க அல்லாஹ் நம்புறீங்க, அவங்க நினைக்கிறீங்க, அல்லாஹ் அதிகமாக திக்க செய்து கொண்டிருக்கிறீங்க, அவங்க நல்ல வேலை செய்யறீங்க, நீங்க இல்ல என்று அவங்க சொன்னாங்க. அப்ப கவிஞ்சலை பொறுத்தவரையில அதிகம் பொய்யர்கள் தமிழ் நல்லவள் பாருங்க. நம்ம ஊர்ல இந்த கவிதை படிக்கிறாங்க, பாட்டு படிக்கிறாங்க பாருங்க, அதை பொருள் நினைக்கிறாங்க, பொருள் இல்லை. ஏராளமான அல்லாஹ்வுடைய மரியாதை, அல்லாஹ்வுடைய அந்தஸ்தை இழிவுபடுத்துகின்ற அம்சங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் எப்படிப்பட்டாலும் தெரியுமா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் வாழ்ந்த காலத்திலேயே அவரை சுற்றி சில சின்ன பிள்ளைய பல போர்களை பற்றி பாடல் படிச்சுட்டு இருந்துச்சு. அவரை படித்துக் கொண்டிருந்த சமயத்துல அந்த வார்த்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அந்த பிள்ளை மாத்து சொன்னா, இந்த நபி பத்தி ஏழம் வாக்கு நாளைக்கு நடக்கிற செய்தி தெரியும், அந்த பிள்ளை படம் ரசூல் தடுத்து அப்படின் சொல்லாத, அதனால ஏதோ கம்மி கிடையாது, அல்லாஹ் தடுத்து சொல்லி தடுக்கிறான். அப்ப பாடலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா புரிதல் நிறைஞ்சிருக்கும். அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போய் வழியா போயிட்டு இருக்கிறாங்க, போகும்போது பாட்டு படிக்கிறாரு, அந்த பாடலை கேட்க சகிக்கல. அப்ப ரசூல் என்ன சொன்னா, ஹுலஹால ஷைத்தான், ஷைத்தான பிடிக்கிறாங்க, பாட்டு பிடிக்காத ஷைத்தான, ஷைத்தான பிடிக்கிற அடிக்கிறாங்க. என்ன காரணம் சொன்னாங்க, அவனுடைய வயிற்றிலே சீழும் சலமும் நிறைந்திருப்பது இந்த பாடலை விட நல்லதுதான். அப்ப ஒரு மனுஷனை வைத்த சீல்ஸ் வந்து எப்படி மோசமா இருக்கும், அதாவது பரவாயில்லை, அதை விட மோசத்தை வைத்துக் கொண்டிருக்கிறான்னு சொன்னாங்க. நீங்க பாத்தீங்கன்னா இந்த அரபு பாடலை படிக்கிற ஆளுக்க நாவல் அங்கே பாட்டு எடுத்து பாட்டு நல்ல பாடல் படிக்க வேண்டியதானே, ஒரு மேல்கட்டு கட்டி சந்தல ஊதுபத்தி உரிச்சு வச்சு அதை படிக்கிட்டு பார்ப்போம், எனக்கு தமிழ் தெரியுது உனக்கு படிக்க வேண்டியதானே. அப்ப பாடல் என்பது வணக்கம் இல்லை என்று மக்களுக்கு தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க, அதனால நாவல் பாடல ஊதுபத்தி வச்சு யாரும் படிக்கிறதே இல்லை, சின்ன பிள்ளை எல்லாரும் ஹோட்டல் போக படிச்சுட்டே போறான். பாடல் என்பது எதற்குன்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தர் படிக்கும் போது அதை இலக்கியங்கள் இலக்கணங்கள் தான் ரசிக்கல், அவ்வளவுதான். நீ பாருங்க, நல்ல பாட்டு படிக்கும் நம்ம அறியாம என்ன செய்வோம், தலையாட்டும், சில பேர் தோயில் அடிப்பான், சில பேர் பாளையத்தை கொஞ்சம் பாலை அடிப்பான், பக்கத்தில் யாராலும் வேலையை கட்டிடுவான். அப்ப ரசிக்கிறதான் பாடலை தவிர வணக்கத்தோடு மக்கள் விளங்கி வச்சிருக்கிறாங்க. அப்ப ரசனையான பாடல் எனக்கு இலக்கணங்கள் இலக்கியங்கள் நிறைந்திருக்க வேண்டும். இந்த அரபு பாடல் படிக்கிறாங்களே, படிக்கக்கூடிய முன்னாடி பொய் சொல்லல, படிக்கக்கூடிய ஆலிம் சாகர்கிட்ட ஒரு நாளைக்கு நீங்க உட்கார்ந்து இந்த மூணு அர்த்தம் சொல்லுங்க, உலகம் தெரியுமா தெரியாது, நீங்க கேக்குறீங்க அவருக்கு தெரியாது, உலகம் என்ன தெரியும் கேட்கால அவருக்கு தெரியாது. அப்ப சுமாரம் ஒன்று சொல்றீங்களா, எந்த காலத்துல யார் படிச்சா இந்த இப்படிலாம் கேட்கலாம் ஓட மாட்டேன், அவங்களுக்கு தெரியாது. அப்ப இப்படி சொன்னாங்க இஸ்லாத்தை பற்றி தாறுமாறாக சொன்ன கவிஞ்சிருக்கிறார்கள், அவர்களை எடுத்து நீங்கள் பாட்டு படியுங்கள், ஜிப்ரீல் உங்களோடு இருக்கிறார்கள். அப்ப அப்படி சொல்லி இஸ்லாத்துக்கு எதிராக படிச்சவங்க படிக்க சொன்னாங்க. ஆனா இந்த என்ன இந்த பாடல்கள் நீ பாத்தீங்கன்னா, சுபஹான மூலம் நீங்க படிச்சு பாருங்க, சுபஹான் அல்லா, உண்மையிலேயே அல்லாஹை பற்றி நம்பிக்கை உள்ளவங்க இந்த கண்டிப்பா இந்த பாடல் எழுதியிருக்க மாட்டான், படிச்சிருக்க மாட்டான்.
இதெல்லாம் யூதர்களின் சமூகத்தில் இறக்கிய கேடுகள், அக்கிரமங்கள். ஏன்னா அல்லாஹ்வுக்கு இணை வைக்கின்ற செயலை இந்த இஸ்லாத்தில் புகுத்தல் திட்டமிட்டவன் யகூதி, யூதன். அவன் பல சதிகளை செய்தவன். ஆனால் ஒரு காலத்தில் காலம் போக போக மக்களுக்கு தெரியாதனால அதை சிறுக்கு நம்ம விழுந்துட்டோம். அந்த சுபாலம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஏராளமான பைத்துகள். சுபாலம் வந்து ஒரு அளவுக்கு கூட ஒரு காலத்தில் எனக்கு தூங்கிட்டு இருக்கும் எழுப்பினா கூட சுபாலம் வந்து படிப்பேன். அந்த அளவுக்கு மனப்பாடம் சுபாலம் முழுவதும் அதில் இருக்கிற கதைகள்லாம் பாடம் எனக்கு. அந்த அளவுக்கு ஓதி ஓதி ஏண்டா ஒரு ஊரில் கூப்பிட்டு போனாங்க 17 மூன்று ஒரு நாளைக்கு ஓதணும் கான்ட்ராக்ட். ஒரு நாளைக்கு 17 மூன்று ஓதலாம் இவ்வளோ காசு, என்ன வேணாலும் சாப்பாடு தான். அப்படி ஒரு காலம் தெரியாமல் இருந்தாலும் என்ன நம்முடைய நமக்கு யார் வழியிருந்தா அவங்களும் அந்த ஆள் ஆட்சி செய்தாலும் நம்மளே செய்துட்டு இருந்தோம். பிறகு குர்ஆன் வாசிக்கிற பாடம் நமக்கு எப்போ தெரிஞ்சதோ, எப்போ அல்லாஹ்வுடைய தூது சொல்ல அல்லாஹ் சொல்ல தூது சொல்லலை, சஹாபாக்கள் செய்யலை, நல்லவர்கள் செய்யலை என்று எப்போ தெரிந்ததோ அப்போ தான் நமக்கு இந்த விஷயம் விளங்குது. அப்போ என்ன மூணுதில் நீங்கள் கொஞ்சம் கவனிங்க. முஸ்லீம்களாக நாம நம்மளை எல்லாம் பாதுகாக்கிற ஆள் நம்ம யாரை நம்புவோம்? மக்களை பூரா ஒரே சில ஆள் யாரு? மக்களுக்கெல்லாம் யாருக்கும் செய்யறா அல்ல தானே? இது யாருக்கா சந்தேகம் இருக்குதா? அதுல பாத்தீங்கன்னா சுபான கோதில சத்தியமாக சொல்கிறேன், நபியே நீங்கள் தான் இந்த உலக மக்கள் அனைவரையும் பாதுகாக்கக்கூடியவர்கள். இது மாதிரி நிறைய இருக்குது குர்ஆன்ல, இந்த சுபான கோதில. அப்ப மனசுல காஃபிராக்கிற பாடல்கள் ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு ஸலீத் என்ற கவிஞரை பாடல் படிக்க சொன்னாங்க. அதை கேட்டு நல்ல ரசி கேட்டாங்க. கேட்டுட்டு சொன்னாங்க ஆமல கஃபர கல்பு கொண்டாங்க. இந்த பாடல்லாம் பார்த்தா பாடல் பூரா மூமினா இருக்குது, ஆனா படிச்சான அவன் காஃபிரா இருக்காண்டாங்க. அவன் படித்தவன் காதல், அவன் படித்த பாடல் நீங்க பாத்தீங்கன்னா இந்த ராமநாச பட்டளத்தார் ராமசாமி ஒருத்தன் படிச்சிருந்த பாடல், அது நீங்க படிச்சு பாருங்க. அதுக்காக படிக்க சொல்லவங்கள படிச்சு யார் கேட்டீங்கன்னா ஏகத்துவத்தை பத்தி நிறைய படிச்சிருக்கிறான். கண்ணதாசன் கூட சில பாடல் படிச்ச பாடலை கேட்டா ஏகத்துவம் நிறைஞ்ச பாடல இருக்கு. அப்ப கவிஞர் அப்படியும் படிப்பான், இப்படியும் படிப்பான். நம்ம நாவல் எடுத்துக்கலாம், மற்றவர்கள் நாவல் அறிவான். அடியார்கள் அடியாரை பாதுகாக்கும் அல்லாங்கிறான். அதே ஆள் என்ன சொல்றாரு, அடியாரை பார்த்து அம்மா பீமா பள்ளி போயிட்டா அந்த அம்மா மாறிடுது. அப்ப எதை எதை கூட படிப்பாங்க அவ்வளவுதான். கவிஞரை பொறுத்த வரைக்கும் எதை சொல்றோம் அதை படிப்பாங்க. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ரபில நீ தான் எங்களை எல்லாம் பாதுகாக்கிறாங்க. ரபில் ஆகு வந்தான் யாசையிரி சரதி கௌசி வயாமது அனுபவம் பாட்டு படிக்கிறாங்க. அது பக்தியோட எது சிறுக்கோ இணை பாடலாம். அது பள்ளி பள்ளியோட மாணவர்கள் அரை மாசம் மாணவர்கள் படிப்பாங்க, பக்தியோடு படிப்பான். அது என்ன சொல்றாங்க, முஸ்லிம்களை திட்டமிட்டு அவங்க எல்லாம் முஸ்லீம்களை ஆக்க வேண்டும், பெரும் பாவனை செய்ய வைக்க வேண்டும் என்று அவங்க எழுதுகிற பாடல்களை முஸ்லீம் தெரியாது. சமூகம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஒப்பு அதான் போகச் செய்தல் என்பது எல்லா சமூகத்திலும் இருக்குது. இந்த பாடல் எப்படி இங்கே வந்திருக்கு பாருங்க. அவங்களும் கிறித்தோடைய வணக்கமே பாடல் தான். அதனால லபு இந்த வேலை தொழில் அதிகம் பாடல் இருக்கிறது. அப்போ அவங்க பாட்டு படிக்கிறதை பார்த்து அது மாதிரி நம்முடைய மாற்று மருத்துவ மாற்று சகோதரர் படிக்கிற பாடல்களை வைத்துக்கொண்டு இன்னைக்கு நம்ம செய்துட்டு வரோம். பார்த்தீங்களா இந்த ஊரில் பாருங்கள், காலை எழுச்ச உடனே அவர் ரேடியோ ரிகார்ட் போடுவான். நம்ம ஃபஜில் பாம் சொன்ன உடனே போடுறான் பாட்டு தான். அவர் பாட்டு தான் அவன் வணக்கம். அவனுடைய கோயில்களை படிக்கிற பாடல்கள் தான் அந்த கடவுளை பற்றி அவன் யாரும் கவலைகள் அவங்க அவங்க நல்லடியாக இருப்பாங்க, நல்லவங்க நினைப்பாங்க. அவங்க எல்லாம் புகழ்ந்து படிக்கிற பாடல் தான் அவங்களுக்கு வணக்கம். அப்போ அதே போல் நம்முடைய சமுதாயத்தில் இந்த பாடல்கள் இறக்குமதி செய்து மூணு என்ற பெயர் நடத்திட்டு இருக்காங்க. நல்லா யோசிங்க, அல்லாஹ்வுடைய தூதருக்கு அடுத்து இந்த சமூகத்தில் மிக சிறந்தவர் யாருங்க? அல்லாவுக்கு அடுத்து அல்லாவோட தூதருக்கு அடுத்து சிறந்தவள் யாரு? அபூபக்கர் இல்லாம உமர் உஸ்மான் அலி இவங்களுக்கு அடுத்து மற்ற சஹாபாக்கள். அபூபக்கர் யாராவது ஓடி இருக்காங்களா? மொழி நாட்டு பேர்ல ஓடி அவர் யாரு, எங்க பிறந்தார், எங்க வளர்ந்தார் ஒண்ணுமே தெரியாது. ஆனா அபூபக்கர் பேர்ல மோதி அதுக்கான மோதி சொல்லல இல்ல, ஏன் அவங்களால படிக்கல, சஹாபாக்கள் தெரிஞ்சிச்சு அதனால அவங்க படிக்கல. பிற்காலத்தில்
இதை மார்க்கம் என்ற பெயரால் புகுத்தி குரானுக்கு இல்லாத மரியாதை இந்த முகூர் கொடுத்துட்டான். எங்கேயாவது நீங்க பாருங்க, வீடு திறக்கிறாங்க, புது வீடு திறக்க வச்சுக்கோங்க, அந்த வீட்டுல குரான் ஓடுவாங்களா? அது மூத்தான வீட்டுல ஓடுவா, வேற என்ன செய்யறது? மூடு ஓது, மேல்கட்டு கட்டி சாம்பிராணி போட்டு ஊர் குத்து மூடு ஓடுமா. யார் பதில் கொடுத்தா, யார் மூணு படிச்சா தெரியாது. அப்ப தெரியாத அட்ரஸ் இல்லாத படிப்பதற்கு ஊதுபத்தியும் சந்தர்ப்பம் இல்ல. சந்தர்ப்பம் வைக்கலாம். அல்லாஹ்வுடைய வேதத்தை படிச்சா மூத்த ரோட்ல படிக்கணுமா? ஏழோ வீட்டுல படிக்கிறது. அப்ப ஏழோ வீட்டுல படிப்பதற்காக இன்னைக்கு ஒரு லேட்டஸ்ட் ஆகி போச்சு. எங்குள்ள எங்க இருக்கா தெரியல, மூத்தான வீட்டுல குரால போட்டு விட்டுறது. அப்ப இதெல்லாம் எங்க வைக்கிற பாருங்க, மூத்தான வீட்டுக்கு தான் பயன்படுத்தி இன்றைய வரையில் மக்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் சொல்ல உள்ளூர் மக்கள் எச்சரிக்கை செய்வதற்காக. அப்ப திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லக்கூடிய பாடங்கள் என்ன? அல்லாஹ்வுடைய இந்த வேதம் உயிரோடு வாழக்கூடிய மக்களை எச்சரித்து அவர் வாழ்க்கையை தவறை உணர்த்தி திருத்துவதற்காக வந்த இந்த வேதத்தை நாம் புரியாத காரணத்தினால, விளங்காத காரணத்தினால தவறான பல்வேறு முடிவு போயிட்டு. அதனால இந்த பாடலுக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தமே இல்லை. பாட்டு படிப்பதற்கும் இஸ்லாத்துக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. மாறாக இஸ்லாத்தை அடிப்படைகளை தகர்க்கக்கூடிய ஏராளமான பாடல்கள் தான் இன்றைக்கு மூணு என்ற பெயரால சமூகத்தில் பரவல ஆக்கப்பட்டிருக்கிறது. எனவே நீ இன்னொன்று யோசிப்பாருங்க, மூன்று ஓடுற ஆல்சா வீட்டில் மூழ்க மாட்டாங்க. உண்மையிலிருக்கு நன்மை இருக்குது, இதனால பழக்கத்தில் அவங்கள ஓடணும். ஒரு பழக்கத்துக்கு இல்லை, நன்மையும் இல்லை. ஏன்னா அவளே ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க, அவங்களுக்கு பழக்கத்தை வந்துச்சா? நீங்க பெரிய பழக்கத்தை ஆரம்பிச்சு ஓடி வச்சுக்கோங்க, உங்க வீட்டில் பழக்கத்தில் அவங்களும் ஓடணுமே, அப்படிலாம் கிடையாது. அப்ப பழக்கத்து என்பது, நியமத்து என்பது அருள் என்பது அல்லாஹ் கொடுக்கிறதா. அதை சமூகத்தில் திருமறை குர்ஆன் படித்து பாடமாக்க வேண்டிய ஒன்றே தவிர அது அல்லாத வேறொன்றை அல்லாஹ்வுடைய தூதர் படித்து காட்டவும் இல்லை, பாடவும் இல்லை. ஆகவே நன்றாக உணர்ந்து இஸ்லாத்துல பாடலுக்கு எந்த சம்பந்தம் இல்லை. அதனால் தயவு செய்து நீங்க கேள்வி உண்டாக்குங்க, இஸ்லாத்துடைய மார்க்கத்தை கேட்டு படிங்க. பொம்பளை சொல்லுவாங்க, அதை கேட்டு கேட்டு தான் இஸ்லாம் அடிப்பா, அது கேட்கறதே இல்லை. யார் இஸ்லாத்தை பத்தி கேட்கறதே இல்லை. அதனால இந்த சமூகத்தில் யாரெல்லாம் பாடம் சொல்கிறார்களோ, இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு முறை பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உட்கலோட நீண்ட பிரசங்கம் செய்தாங்க. அந்த பிரசங்கத்தை கேட்டு சஹாபில் ஒரு கண் கலங்கி சொல்றாரு, எங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் நடுங்கி விட்டன, நான் கண்ணெல்லாம் கலங்கி போச்சு. அல்லாஹ் தூதரே, இன்னும் எங்களுக்கு ஏதாவது உபதேசிங்க. உங்களுடைய உபதேசம் பார்த்தா நீ ஏதோ ஒரு பயணத்தை முடித்து விட்டு உபதேசிகளை போல தெரிகிறது. ஆக இன்னும் எங்களுக்கு சொல்ல வேண்டிய சொல்லுங்க என்று கேட்கிறாங்க. அப்ப ரசூல் சொன்ன முதல் செய்தி, ஷர்ரல் உமூரி முஹதசாத்துஹா. பாருங்க, முக்கியமான செய்தி பல சொல்லிட்டாங்க. சொன்ன பிறகு அவர் என்ன கேட்கிறாரு? இன்னும் எங்களுக்கு பயணியை போல சொல்லிட்டு போயிட்டீங்க, அதனால நீங்க எங்களுக்கு எவ்வளவு நாள் இப்படி தெரியல, அதனால இன்னும் நல்ல செய்திகள் சொல்லுங்க. அவர் கேட்கிறாரு, அழுகிட்டே கேட்கிறாரு. அப்ப ரசூல் சொல்றாங்க, ஷர்ரல் உமூரி முஹதசாத்துஹா, இந்த மார்க்கத்தில் மிக கெட்டது எது என்று சொன்னால், நான் சொல்லாத செய்யாத அங்கீகரிக்காத எந்த விஷயத்தை புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கிறதோ அதுவெல்லாம் வழிகேடு என்றார்கள். அதான் பிதாத், எல்லா பிதாத்தும் வழிகேடுகள். வழிகேடு நரகத்திற்கு தான் கொண்டு சேர்க்க எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். ஆனால் அரபி சகோதர சகோதரிகளே, நாம் அல்லாஹ்விடத்தில் நன்மை கிடைக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய சொர்க்கம் கிடைக்க வேண்டும் என்று விரும்புகிற எந்த ஒரு முஸ்லீமான ஆணும் பெண்ணும் நாம் சொல்கின்ற செய்கின்ற எந்த விஷயங்களாக இருந்தாலும் அதற்கான சரியான ஆதாரத்தை திருமறை குர்ஆனில் ஹதீஸிலே படித்து பார்க்க வேண்டும், தேட வேண்டும். நம்மால் முடியாவிட்டால் கூட அதை படித்து கொண்டு அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை, இன்னைக்கு எல்லா மொழியிலும் எல்லா நூல்களும் தமிழில் வந்துருச்சு. புகாரி இன்னைக்கு முழுமையாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வழிமுறைகளை குர்ஆனுக்கு அடுத்தபடியாக சிறந்த கிதாப் என்று உலக மக்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டிருக்க ஒரு புத்தகம் குர்ஆன், ஸஹீஹ் புகாரி. அது இன்றைக்கு பல பாகங்களாக நாம் படிப்பதற்கு எளிதாக இருக்கிறாங்க, சின்ன சின்ன புத்தகம் போட்டாங்க. அதை நாம் படித்து பார்க்கணும். புகாரி, முஸ்லீம், இது போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை, இது பாருங்க. அந்த இந்த உலகத்தில் எந்த தலைவருக்கும் இல்லாத ஒரு மாபெரும் சிறப்பு நம்முடைய தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னது? அவங்க எப்படி தூங்கினாங்க, எப்படி இருந்தாங்க, எப்படி வீ நடந்தாங்க, இல்லற வாழ்க்கையில் மனைவிமார் கூட எப்படி தொடர்பு கொண்டாட செய்தி கூட சொல்லப்பட்டிருக்கு. ஒரு உம்மு ஸலமா இல்லா சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இதையும் நம்ம ஹதீஸில் படிக்கிறோம். ஒரு நாள் இரவில் வீட்டுக்கு வந்தார்கள். ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல மனைவிகள் அவங்க ஒவ்வொரு இரவு ஒவ்வொரு மனைவி தங்குவாங்க. அவன் அப்படி தங்கும்போது, நான் மாதவிடா இருந்து அதனால் அவனை கொஞ்சம் ஒதுங்கி படுத்த, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, வா என்று இழுத்து என்னை அரவணைத்து என்னோடு சேர்ந்து படுத்துக் கொண்டார்கள். என் மூலம் என்னை கட்டிப்பிடித்து சூடுகளை படுத்துக் கொண்டார். இந்த பாடத்தை நீ நம்ம பார்க்கும் இந்த செய்தி சொல்லுவங்க யாரு? உம்மு ஸலமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமை மனைவி சொல்றாங்க. அப்ப அந்த செய்தி நமக்கு தந்திருக்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூளுடைய வாழ்க்கை ஒரு திறந்த புத்தகம், அங்கு எதுவுமே மறைவு இல்லை. அல்லாஹ் அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துணிஞ்சு சொன்னாங்க, பல்லு அன்னி வலவ் ஆயா,
என் மூலமாக ஒரே ஒரு செய்தி இருந்தால் பிறகு சொல்லிவிடுங்கள் என்று சொன்ன தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்ப நாம தெரியவும் இல்லை, சொல்லாதனால யாருடைய சொல்லையெல்லாமோ சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு யாருக்கெல்லாம் பிறந்தால் கொண்டாடுறாங்களே என்ன நம்ம செய்யறாங்க, என்ன பிறந்தால் கொண்டாடுங்க ஐயா, அவனுக்கெல்லாம் பிறந்தால் நமக்கு என்ன இல்லையா, நம்ம தலைவருக்கு இல்லையா அப்படி கேட்டாங்களே தவிர நம்ம தலைவர் சொன்னார்களா என்று நான் பார்க்கல. இஸ்லாமிய மார்க்கத்துடைய மிக சிறப்பான அம்சம், எந்த ஒரு காரியத்தை சொல்வதாக இருந்தாலும் எதை செய்வதாக இருந்தாலும் அதற்கான ஆதாரத்தை அடிப்படையை திருமறை குர்ஆனையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதித்த வழிமுறைகளை தெரிந்து சொல்கின்ற பழக்கத்தை நாம் கொள்ள வேண்டும். அந்த பழக்கம்தான் நம்மை முஸ்லிம்களாக அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றவர்களாக கண்ணியமான வாழ்க்கைக்குள்ளாக இந்த உலகத்தில் வாழ வைத்து வறுமையில் ஒருந்து உயர்ந்த சொர்க்கம் செல்கின்ற நற்பாக்கியத்தை வாங்கி தரும். அல்லாஹ்வு ஜல்ல ஷானுஹு தஆலா அத்தகைய வாழ்க்கை வாழ்க்கை மக்களை ஆக்கியவாராக பாரக்கல்லாஹு லீ வ லகும் குர்ஆன் அலீம் வ நஃபஅனி வ இய்யாக்கும் பில் ஆயாத்தி வ திக்ரி ஹக்கீம் தஆலா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் والصلاة والسلام على سيد المرسلين محمد وعلى آله وصحبه أجمعين. அன்பிற்குரிய சகோதரர்களே, தயவு செய்து இஸ்லாத்துக்காக கொஞ்சம் நேரத்தை ஒதுக்குங்க. நாங்கள் முஸ்லீம்களாக வாழக்கூடிய நாம் எல்லாரும் ஒரு விஷயத்தில் திட்டவட்டமான ஒரு முடிவில் இருக்கிறோம். என்ன முடிவு? நாம் விரும்பியோ விரும்பாமல் ஒரு நாள் கட்டாயம் மௌத்தாகிவோம். மூத்தான பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கு. எல்லாரும் நம்புறோம், முஸ்லீம்கள் இந்த நம்பிக்கை இல்லாத முஸ்லீம் இல்லை, நம்ம தோல் பிரயோஜனம் இல்லை, நம்ம நல்ல பரிசு பிரயோஜனம் இல்லை. அப்ப அந்த வாழ்க்கைக்கு நாம் சொர்க்கம் அடைய வேண்டும் என்றிருந்தா அதுக்கு யார் வழிகாட்டி? நபிகள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த பள்ளியில பாருங்க, அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபை. உண்மையிலே நான் அடிக்கடி கூட சொல்றது காரணம் எனக்கு வந்து பார்த்து நான் சொல்றேன், எங்கேயும் இல்லாத ஒரு சிறப்பம்சங்கள் நடந்துட்டு இருக்கு. அதாவது உலக கல்வியை படிக்கிறவங்களுக்கு மார்க்கமே தெரியாது, மார்க்கமே தொடர்பு இல்லாமல் இருப்பாங்க. அந்த இல்லா அந்த நிலையை நீக்கிறதுக்காக வேண்டி இன்றைக்கு இந்த நம்ம பள்ளியில் சில பல குழந்தைகள் திருமறை குர்ஆனை மரணம் செய்து அது முடிக்கிற காலத்தில் ஹாஃபிஸ் வரும்போதே அவங்க நல்ல பத்தாம் படித்து பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கி அவர்களையும் படிக்கிற குர்ஆனை புரிஞ்சு படிக்கக்கூடிய இலக்கணக்க சொல்லக்கூடிய இடமாக இந்த பள்ளி உருவாக்கி இருக்கிறோம். அதனால இது ஒரு சிறப்பம்சம். இன்னொரு சிறப்பான அம்சம் என்ன தெரியுங்களா, தமிழகத்தில் எங்கேயுமே காசு கட்டி படிக்கிறது பார்த்து மிக குறைவு. விரல் விட்டு வண்ணக்கூடிய ஒன்று இழந்திருக்கும். நான் முதல் முதல் கேள்விப்பட்ட இங்கே தான், அவங்களா பணமும் கட்டி படிக்கிற ஒரு நல்ல இடத்துக்கு உருவாக்கியிருக்கிறீங்க. இந்த மாதிரி கட்டங்களில் நாம் நம்முடைய பிள்ளைகளை இந்த அளவுக்கு உருவாக்கியிருக்க நாம் ஒவ்வொருவரும் திருமறை குர்ஆனை படிக்கணும். குர்ஆனை படிக்கிறதுக்கு வயசு வரம்புலாம் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதருக்கு 40 வயசுல குர்ஆனை படித்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வுடைய 40 படித்து கொடுத்தா அவர்களை விட வயது கூடவங்களாம் குர்ஆனை படித்தாங்க. அதனால் வயது வரம்பு இல்லை, குர்ஆனை கட்டாயம் படிங்க. குர்ஆனை படிக்காம நான் முஸ்லீமாக வாழ்வேன், குர்ஆனை படிக்காம நான் முஸ்லீம் வாழ்வேன் நம்ம நினைச்சோம்னு சொன்னா நம்ம தவறிட்டோம். அதெல்லாம் அல்லாஹ் ரசூலுக்கு சொல்லி காட்டுறாங்க, சொல்லுங்க இந்த உலகத்துல பெரிய முயற்சியில் அந்த முயற்சியில தோல்வி கண்டவர்கள் நஷ்டப்பட்டவங்க யார் நபியை சொல்லுமான்னு கேட்டு சொல்லுங்க, அவங்க இந்த உலக காரியங்கள் அதிகமான முயற்சி தாங்கள அவங்க தான் நஷ்டப்பட்டவர்கள். அதனால மறுமை கிடைக்கணும் கட்டாய படிங்க. படிக்காதனால வெள்ளிக்கிழமையில கூட பாத்தீங்களா, சுபஹானல்லாஹ், நாம யார தலைவராக பாருங்க, உயிருக்கு மேலாக மதிக்கிற ரசூலுன்னு சொல்லுவோம், ஆனா யாரும் அது அதிகம் பேர் மதிக்கிறது இல்லை. அப்ப வாயில் சொல்லக்கூடிய ஆட்கள் மதிக்காத என்ன காரணம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதிச்சிருந்தா அல்லாஹ் நம்மளை மதிச்சிருப்பான். அல்லாஹ் நம்மளை மதிச்சிருந்தா இந்த உலகத்துல நம்மளை யாராலும் அசைக்க முடியாது. அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்து விட்டால் உங்களை வெல்வதற்கு எவரும் இல்லை, எவரும் இல்லை அல்லாஹ் சொல்றான். அப்ப இந்த அல்லாஹ்வுடைய தூது சொல்லும் கேட்கறோம் பாருங்க, என்ன பாருங்க, திரும்பி பாருங்களேன், அவங்க பேர் அங்க நிக்கிறாங்க, ஜிம்மா சொல்லிட்டு வந்துருக்காங்க. நீங்களே நிறைய பேர் ஜும்மா துலகி வந்தீங்க, யாராவது ரசூல் ஸல்லல்லாஹு ஜும்மா துலகிக்கு வந்து கலந்துகிட்டா அவன் எப்போ கலந்துக்கணும்னு சொன்ன விஷயம் தெரிஞ்சு வந்தீங்களா? தயவுசெய்து கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு இமாம் மெம்பரில் ஏறிட்டா அவங்க பேர் வந்து ஜும்மா தூதாங்கன்னு பதிவு இல்லைன்னு ரசூலா சொல்கிறாங்க. நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன், ஏன்னா ஒவ்வொரு வாரம் பார்த்தா நடந்துகிட்டே இருக்குதுங்க. அப்போ பேர் பதிவு இல்லைன்னு சொன்ன ரசூல் ஸல்லல்லாஹு நம்ம மதிக்கிறோமா, அல்லது அதை அதை நம்ம மரியாதை கூட ஆக்கிறோமா? அதை தயவுசெய்து நீங்கள் மதிங்க. அல்லாஹ்வுடைய தூதரை சொல்ல மதிக்கணும். அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதரை மதிக்காட்டா அல்லாஹ் மதிக்காத மாதிரி அர்த்தம். அதனால வெள்ளிக்கிழமையில வியாபாரம் செய்யறவங்க, விவசாயம் செய்யறவங்க, தொழில் செய்யறவங்க, கடை வச்சிருக்கிறவங்க எல்லாரும் வெள்ளிக்கிழமையில அல்லாஹ்வுடைய தொழிற்காட்டு அழைக்கப்பட்டு அதுக்கு பிறகு யாருமே செய்யணும் எந்த வியாபாரம் ஹராம். அதனால அல்லாஹ் குர்ஆன்ல சனிக்கிழமை சிறப்பான நாளாக கொண்டப்பட்ட கொள்ளப்பட்ட மாதிரி யூதர்கள்
வேலைக்காரர்கள். அவர் வேலைக்காரர்களுக்கு சனிக்கிழமையில இந்த மாதிரி சிறப்பான நாள் சொல்லி அந்த நாளில் நீங்க வியாபாரம் செய்யக்கூடாது என்று சொல்லப்பட்டிருந்தது. அவங்களுடைய தொழில் மீன் பிடிப்பு தொழில். அந்த வெள்ளிக்கிழமையில பார்த்து அந்த சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா மீன் அதிகமாக வருது. நம்ம அப்படிதான் அதிகம் வர்ற மாதிரி தெரியும். சேத்தான் காட்டுறது வெள்ளிக்கிழமையில புறப்பு நினைப்பீங்கல்ல, ஒரு ஆள் வருவார், அப்போ ஒரு போன் வரும், இந்த இந்த போன் பண்ணி விடுவோம், அப்படி நினைப்பி தொடர்ந்து போன் வரும், தொடர்ந்து ஆரம்பத்திலே பாருங்க. அப்ப இந்த வெள்ளிக்கிழமையில் நீங்க எல்லாம் முடிவு செய்ய வேண்டியது வெள்ளிக்கிழமை. நான் பாருங்க எத்தனை இயக்கங்கள் இருக்குது, எதுக்கெல்லாம போராடினாங்களே, சிறை சிலருக்கும் போராட்டம் பண்றாங்க. ஆனா வெள்ளிக்கிழமை அல்லாஹ் கண்ணியப்படுத்தினாலும் ரசூலை கண்ணியப்படுத்தினாலும் இந்த நாளில் நாங்கள் வியாபார விவசாயம் எதை விட்டுருவோம், விழிவாக்கி ஜும்மா வரைக்கும் எதுவும் செய்ய மாட்டோம். கவர்மெண்ட் தரணும், கவர்மெண்ட் அனுமதி கொடுத்துருக்கு, இந்த நம்ம செய்யறதில்லை. அதை தயவுசெய்து வெள்ளிக்கிழமை கண்ணியப்படுத்துங்க. வெள்ளிக்கிழமை எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வாங்க, எவ்வளவு தூங்க முடியுமோ அவ்வளவு தூங்க. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அல்லாஹ் சல்லி அலா முஹம்மது ஸல்லவா சொல்லுங்க. ஏன் தெரியுமா, ரசூலா சொல்றாங்க ஒரு இந்த வெள்ளிக்கிழமை ரசூல் அதிகமா செலவா சொல்லி ரசூல் விரும்பி இருக்காங்க. ஒரு முறை நம்ம செலவா சொல்லிட்டா பத்து கிருபி அல்லா செய்யலாம். நம்ம அல்லாஹும் சல்லி அலா முஹம்மதின் உதவ சொல்லிட்டு வச்சுக்கோங்க, அல்லாஹ் நமக்கு பத்து கிருபி செய்யலாம். அப்ப அல்லாஹுடைய கிருபி நமக்கு கிடைச்சா இந்த உலகத்தை நம்ம கண்ணியமாக வாழலாம். எனவே அருமை சகோதரர்களே, வெள்ளிக்கிழமை சீக்கிரம் வாங்க, அதை குறிப்பா மெம்பர்ல ஏறதுக்கு முந்தி வாங்க. ஒரு மணிக்கு தான் வச்சிருக்கீங்க வசதியா, ஒரு மணிக்கு தான் வச்சிருக்கீங்க. மற்ற இடத்துல பார்த்து சவுதியில் பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு வெளியே விடுவாங்க, தொழுது முடிச்சுட்டு காலை 9:30 மணிக்கு பள்ளி வாசல் இறஞ்சிருக்கும், பிந்தி போனால் இடம் கிடைக்காது. 11 மணிக்கு பள்ளிக்கு போனால் ஜும்மாவுக்கு இடம் கிடைக்காது. அந்த அளவுக்கு அந்த மக்கள் இந்த ஜும்மாவை கண்ணியப்படுத்த நினைவு வச்சுக்கலாம். ஆனால் தயவுசெய்து வெள்ளிக்கிழமை ஒரு நாள் நீ வைங்க. காலையில் நம்ம யாரும் ஜும்மா வரைக்கும் நம்முடைய தொழில் ஈடுபடக்கூடாது. நிருப்பத்தில் தொழில் ஈடுபட்டால் கூட அந்த தொழிலுக்கு முன்னாலேயுமா மெம்பரில் ஏதாவது போயிடும் முடிவு பண்ணுங்க. அப்படி போகாட்டம் என்ன செய்யணும், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்ல புறப்படிக்கும். சாதாரண நம்மளை மாதிரி மனுஷன், நம்மள மாதிரி ஒரு கலெக்டர், நம்மள மாதிரி ஓல வச்சேன், நம்மள மந்திரி கூப்பிட்டாங்கிறதுக்காக அப்படி 12 மணிக்கு வாண்டா 10 மணிக்கே போய் நிற்கிறான். அப்ப இவ்வளவு தூரம் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் மதிக்கக்கூடிய நாம் நம்முடைய உயிரின் மேலான நபின்னு சொல்லிக்கிட்டு அவங்க சொல்லாதீங்களா செய்து கொண்டிருக்கிறோமே தவிர அவர்கள் சொல்ல நம்ம செய்ய தவறுகிறோம். எனவே யாருமே சகோதர சகோதரிகளே, இந்த வெள்ளிக்கிழமை முக்கியத்துவம் கொடுங்க. கூடிய மட்டும் எவ்வளவு சீக்கிரம் சீக்கிரம் வாங்க. நம்ம இதுக்காக வெள்ளிக்கிழமைக்காக லீவ் கொடுங்க, அதனால ஒரு குறையும் வராது. எப்ப நம்ம மார்க்கத்துக்காக முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அன்றைக்கு அல்லாஹ்வுடைய அருள் நம்ம தேடி வரும். சஹாபாங்க அதான் கிடைச்சிச்சு. எனவே அருமை சகோதர சகோதரிகளே, நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணமடைகின்றவரை நாம் சொல்கின்ற செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களையும் திருமறை குர்ஆனை நபிகள் நாயகம் சொல்ல வாழ்க்கை வரைமுறை படித்து அதை தெரிந்து கொண்டு செய்கிற முறையை நாம் செய்ய வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா மூமின்களாக முஸ்லிம்களாக வாழ்கின்ற நாம் ஒவ்வொருவரையும் திருமறை குர்ஆனையும் அதிசயம் படித்து அதை படித்து கொடுத்து அதை பரவலாக்கி அல்லாஹ்வுடைய அன்பை பெறக்கூடிய மக்களாக நாம் எல்லாம் ஆவதற்கு அல்லாஹ் மக்கள் அருள்வானாக. அல்லாஹ் முஸ்லிம்களாக வாழ்கின்ற ஓடி உள்ளத்திலும் திருமறை குர்ஆனும் நபிகள் நாயகம் சொல் வாழ்க்கை வழிமுறையும் தான் உண்மையான இஸ்லாமியருக்கு வேண்டிய பண்பு என்ற அந்த உணர்வை ஆழமாக ஏற்படுத்த உரிவாயாக. யாரெல்லாம் எங்கெல்லாம் உன்னை மார்க்கம் மேலோங்க வேண்டும் என்று பாடுபடுகிறார்கள் அவருடைய உழைப்பிற்கு கண்ணியம் அளித்து சிறந்தவர்கள் ஆக்கி அருள்வாயாக. இஸ்லாத்துக்கு எதிராக விரோதத்தினையும் சிறுக்குகளையும் பிரிவினைவாதல் ஊக்குவிக்கக்கூடியவர்களை அழித்து ஒழித்து நாசமாக்குவாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனா வஃபில் ஆஹிரத்தி ஒக்கினா அதாபன்னார். ரப்பனா தக்கப்பல் மின்னா இன்னக அந்த சமீல் அலீம் வத்துப் அலைனா இன்னக அந்த தவ்வாபுர் ரஹீம் வஆக்ரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.